ரோஜா சிரியில லேட்டஸ்டா இதெல்லாம் நடந்தது பிரமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சாட்சி அர்ஜுன் சாரையும் ரோஜாவையும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு இப்ப அந்த குழந்தைய ஒரு ஆயுதமா எடுத்து அவங்களை பழி வாங்க துடிக்கிற அந்த சாட்சியை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. இப்ப அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா அவ்வளவு லவ் கொடுக்கறது இப்ப அந்த குழந்தைக்கு மட்டும்தான். அந்த குழந்தை மேல கை வச்சோம் அப்படின்னு சொன்னா அர்ஜுன் சார்னாலையும் சரி ரோஜானாலையும் சரி அந்த குடும்பத்துல யாருனாலையும் தாங்கிக்க முடியாது. அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப அமுத நாயகம்மா அந்த இடத்துல ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக நம்ம அர்ஜுன் சாரும் அன்னபூர்ணி பாட்டியும் ரெண்டு பேரும் இந்த வீட்ல எந்த விஷயத்தையும் சொல்லாம அந்த யாகத்தை நல்லபடியா முடிக்கிற வரைக்கும் அவங்களும் சைலண்டா இருக்காங்க எல்லா கஷ்டங்களையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு. ஆனா நம்ம அர்ஜுன் சார் சரி இந்த யாகம் நடந்து முடிக்கிற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது, குழந்தையை எடுத்துட்டு முதல்ல வெளியே வராத, என்ன ஆனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா அதே நேரம் இந்த பாலி யசோதா ஏதாவது பண்ணி இந்த குழந்தைய வெளியே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அங்க யாகம் நடந்துட்டு இருக்கும் போது இங்க இந்த பாலி யசோதா நம்ம ரோஜா கிட்ட போய் குழந்தைய கேட்டு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னால குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது, என் கையை விட்டு யாருக்கிட்டையும் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் கடைசியில அவங்க கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து குழந்தைய எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. சோ ரோஜா இல்லாத சமயமா பார்த்து அந்த குழந்தைய எடுத்துட்டு வாசப்படி தாண்ட அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்பனமா பார்த்துட்டு பயங்கரமா மிரண்டு போய் கத்துறாங்க. இந்த யாகம் நடந்துட்டு இருக்கும் போது குழந்தைய வெளியே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா, தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கத்தி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த இடத்துல ரோஜாவும் ஓடி வந்து அப்ப என் குழந்தை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கத்தனாலும் அதை எப்படியா சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை காத்தோட்டமா இருக்கிறதுக்காக நான் வெளியே எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் கல்பனமா நீயும் குழந்தை பெற்றவுதானே இதெல்லாம் உனக்கு தெரியாதா, வெளியேதான் கொண்டு வரணுமா காத்தோட்டத்துக்குன்னு சொல்லி பயங்கரமா அந்த இடத்துல கத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது பிரச்சனை உண்டு பண்றதே உங்க பொழப்பா போச்சுன்னு மறுபடியும் அந்த குழந்தைய சேவ் பண்ணாங்க. சோ என்னடா அது இந்த குழந்தை எப்படியாவது வெளியே எடுத்துட்டு போலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல இந்த ரோஜாவும் சரி கல்பனாவும் சரி ரெண்டு பேரும் வந்து இப்படி சொதப்பிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் போய்கிட்டே இருக்கு. இந்த சாட்சி சொன்ன மாதிரியே விஷயத்த பண்ணல அப்படின்னு சொன்னா சாட்சி கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாத மாதிரி முழிச்சிட்டு இருந்தாங்க. சோ மறுபடியும் அந்த குழந்தைய தனியா படுக்க வச்சுட்டு நம்ம கல்பனாவும் ரோஜாவும் அந்த சமைக்கிற அந்த கேப்ல போய் குழந்தைக்கு ஜுரம் வரதுக்கான சில ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. குழந்தை சத்தம் போடுறத பார்த்த நம்ம ரோஜா என்ன ஆச்சுன்னு தெரியல ஓடி போய் பாக்குறாங்க. ஜுரம் பயங்கரமா அடிக்குது, நம்ம கல்பனமா பதறி அடிச்சு ஓடி வர்றாங்க. என்னாச்சு என்ன இப்படி ஜுரம் கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல இன்னும் நல்லா கீ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம ரோஜா பயந்து போயிருக்காங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. இந்த இடத்துல இந்த பாலி யசோதா வந்து இல்ல இல்ல சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும், குழந்தைக்கு பெருசா ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஜா பயந்துக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கல்பனமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சிறப்பு கொடுத்தா சரியா போயிடும், யாகம் முடிய வரைக்கும் வெளியே போக கூடாது, சொன்னா கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ரோஜா கேட்கற மாதிரி இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு பாலி யசோதா பேசிட்டு இருக்காங்க. இந்த பாலி யசோதா இதே மாதிரிதான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி குழந்தைக்கு பிரச்சனை ஆகி கடைசியில குழந்தை நிலைமை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரோஜா பயந்துட்டு எனக்கு குழந்தைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம கல்பனம்மா பேச்சு மீறி வெளியே வாசப்படியை தாண்டிட்டாங்க. அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல கல்பனம்மாவுக்கு, அவங்களும் ஹாஸ்பிட்டல் கூட போக இங்க இந்த சாட்சிக்கு போன் பண்ணி இந்த யசோதா வேலை கச்சிதமா முடிஞ்சிருச்சு குழந்தையும் வெளியே வந்தாச்சுன்னு சொல்ல அந்த இடத்துல யாகமும் நல்லபடியா நடக்கல. நம்ம அர்ஜுன் சார்கிட்டையும் அன்னபூர்ணி பாட்டிக்கிட்டையும் நடக்கிறது நடந்தே தீரும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க இங்கிருந்து உடனே கிளம்புங்க அப்படிங்கிற அளவுக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி அமுதநாயகமாவும் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல அன்னபூர்ணி பாட்டிக்கு புரியுது அப்படின்னாலும் என்னவோ நடக்க போகுதுன்னு ஒரு பயத்தோட கிளம்பி வராங்க. ஆனா இங்க இந்த சாட்சி இனிமே இந்த குழந்தைய வச்சுதான் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன், இனிமே அர்ஜுன் கதை முடியறது ரொம்பவே பக்கமா வந்தாச்சு, இனிமே இந்த குழந்தையோட ஆட்டம் பயங்கரமா இருக்க போகுது, உங்க கைக்கு கிடைக்காத மாதிரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.